ஹலோ வெல்கம் வணக்கம் நண்பா. இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன நம்ம விஜய் தேவர்கொண்டாவுடைய லைகர் திரைப்படம் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம பார்ப்போம். நம்ம மகேஷ் பாபுடைய பிசினஸ் மேன் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படத்தை டைரக்ட் பண்ண பூரி ஜனசார் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல விஜய் தேவர்கொண்டா, அனனே பாண்டே, ரம்யா கிருஷ்ணன் மற்றும் மைக் டைசன் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. படம் பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓ என்ன சொல்றது, ஆக்சுவலி காலைல தான் படம் பார்த்தேன். பட் ஆனால் பார்த்துட்டு வந்துட்டு ரிவ்யூ போடணுமா என்னன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். கஷ்டப்பட்டு 130 ரூபா காசை கொடுத்து தியேட்டரில் போய் உட்காந்து படம் பார்த்தா அந்த தியேட்டருக்காரன் என்ன பண்ணானா, 10 நிமிஷமாக ஆடை போட்டுட்டே இருந்தா வெறி ஆயிடுச்சு. சரி ஃபைனலாக வந்து லைகர் படம் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தனா உட்காந்தா ஸ்க்ரீன் கார்டு போட்டான். டிஸ்னி இப்போ ஷார்ட் ஸ்டார் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ்ன்னு சொன்னால் ஓகே. டைட்டில் கார்டு போட்டான் பாருங்க தமிழில், எப்பா சாமி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. டம்மி என்ன சொல்கிறது, அந்த லைகர் அப்படிங்கிற வேர்டுக்கு எவ்வளோ ஸ்டைலாக பண்ண முடியும் அவ்வளோ ஸ்டைலாக பண்ணலாம், நினச்சிருந்தா அவங்க பண்ணலாம். தமிழில் லைகர் அப்படி தம்மா துண்டு யூனிகோட் ஃபேண்டை போட்டு போட்டு விட்டான். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்க மாதிரி இருந்துச்சு. ஏன்னா போஸ்டரில் அந்த ஃபாண்ட் பார்க்கறதுக்கும் டைட்டில் கார்டு ஃபாண்ட் பார்க்கறதுக்கும் கேவலமாக இருக்குது. அதை தாண்டி சரி அட்லீஸ்ட் அந்த ஸ்க்ரீன் டைரக்ஷன் யார், மியூசிக் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு பேக்ரவுண்டு அந்த ஒரு டிசைன் இருக்கும் பார்த்தீங்கன்னா தீம், அந்த தீமே பார்த்தீங்கன்னா மொக்கையாக பண்ணியிருந்தாங்க. என்னடா அது உண்மையிலேயே லைகர் படம் தானா இல்லை வேறு ஏதாவது படமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ விஜய் தேவர்கொண்டாவோட என்ட்ரி கூட பார்த்தீங்கன்னா வராரு பறக்கிறாரு, அப்படியே ஸ்லோ மோஷனில் காரில் பல்ட்டி அடிக்காரு, பல்ட்டி அடித்த உடனே அப்படி அங்கே ஒரு ஸ்லோ மோஷன் அப்படியே விஜய் தேவர்கொண்டா காட்டுறாங்க. சரி ரைட்ரா, ரொம்ப வித்தியாசமான ஜனலாம் படம் இருக்கும் போல அப்படின்னு நினச்சி மைண்ட் செட் பண்ணி உட்காந்து படம் பார்த்தா வழக்கம் போல் இதுலேயும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. சரி ரைட் ஃப்ளாஷ்பேக்கா, சரி ரைட்ரா இருந்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லிச்சு. அதையும் சலிச்சுக்கிட்டு உட்காந்து பார்த்தா ஹீரோ திக்கி திக்கி பேச ஓகே பரவாயில்ல இதையும் சலிச்சு போண்டா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்க்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கதை புரிய வந்துச்சு. ஸோ படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, லோக்கல் ஃபைட்டராக இருக்கிற நம்ம கதையோட ஹீரோ மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்ஸில் ஒரு சாம்பியன் ஆனாரா இல்லையா, ஸோ நேஷனல் லெவல் சாம்பியன் எப்படி இன்டர்நேஷனல் லெவல் சாம்பியனாக மாறினார், நேஷனல் லெவலில் போயிட்டாரு ஓகே, அப்படியே இன்டர்நேஷனல் லெவலில் எப்படி போனார், யாரோட சப்போர்ட் பண்ணாமல் போனார், ஸோ இதுக்கப்புறம் நடுவில் நடந்த ட்விஸ்ட் என்ன, ஸோ இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதையை எடுத்துக்கணும் அப்படின்னா கதை சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஒரு சூப்பரான சப்ஜெக்ட் மிக்சர் மார்ஷியல் ஆர்ட்ஸை பற்றி, ஸோ மக்களுக்கு தெரியும் வகையில் வந்து காமிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே புரியுதுப்பா அப்படின்னு எனக்கு புரியுது. ஓகே இது ஓகேடா, என்னடா பண்ணிச்சிருங்க ஸ்க்ரீன் பிளேல, படம் வந்து நம்ம தியேட்டர்ல கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறீங்கன்னா சத்தியமா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எடுத்துட்டோம் அப்படின்னா எடுக்கிறாங்க ஓப்பனிங்ல நம்ம கதையோட ஹீரோ வந்து ஒரு இன்ட்ரோ, ஸோ அங்க வந்து ஹீரோ ஸ்டாமர்னு தெரிய வர, திக்கு வாயின்னு தெரிய வர அப்படியே ஃபைட் போடுறாரு. ஐ எம் லைகர் அந்த ஒரு பேரை சொல்றதுக்கே லைகர் அப்படின்னு சொன்னா ஆடியன்ஸ் வந்து சில பேர் பயங்கரமாக கடுப்பாவாங்க, சில பேருக்கு வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு வந்து அவங்க செட் ஆயிடுவாங்க. அப்போ செட் ஆகாதவங்க நினச்சி பாருங்களேன் அவங்களோட இது என்ன, அவ்வளோதான். ஸ்க்ரீன் பிளேல பயங்கரமாக சொதுப்பிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா தமிழ் டப்பிங்லாம் நீட்டாக பண்ணியிருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயலாக்ஸ்லாம் இம்ப்ரெசிவாக இல்லை. வழக்கமாக பார்க்குற தமிழ் டப்பிங் படங்கள் கூட பார்த்தீங்கன்னா டயலாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தங்கராஜா படத்தில் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் இந்த பங்கராஜா திரைப்பட தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா டயலாக்லாம் சூப்பராக எழுதியிருந்தாங்க. அது தமிழில் வந்து சூப்பராக டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ லேயர் படத்தை எப்படி டப் பண்ணணும், அப்படி டப் பண்ணாமல் ஏதோ லோக்கல் படத்துக்கு லோக்கலாக பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இன்னுமே கொஞ்சம் எப்படி சொல்லுவோம், ரொம்ப முக்கியமாக பண்ணியிருந்தாங்க டைலாக்லாம் தமிழில். ஃபைட் சீக்வன்ஸ் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. சாங்ஸ் நீங்கள் நார்மலாக யூடியூப்பில் பார்க்குறதுக்கும் கேட்கறதுக்கும் நீங்கள் தியேட்டரில் ஃபீல் பண்ணுறதுக்கும் அப்படியே கொஞ்சம் உல்ட்டாவாக இருக்கும். தியேட்டரில் பார்க்குறதுக்கு ஓகே சூப்பராக இருக்குது அப்படிங்க மாதிரி இருக்கும் நிறைய, அதுவும் குறிப்பாக நிறைய ஹிந்தி அண்ட் அதர் லாங்குவேஜ் சாங்ஸ் கேட்குறவங்களுக்கு இந்த பாட்டெலாம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. வெறும் தமிழ் பாட்டை மட்டுமே கேட்டுட்டு காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த பாட்டு சொத்தமாக விளங்காது, என்னடா அது அப்படிங்க மாதிரி ரசிக்க கூட முடியாது. இந்த படத்தில் வந்து ஹீரோயினை வந்து காமிக்கிறாங்க. ஹீரோயின் அப்படியே பார்க்குறப்பெல்லாம் பயங்கரமாக காண்டாகும். இவனோட அண்ணனே பாண்டே அவங்க எதிர்த்து நம்ம இந்த ஹீரோயினை வச்சுருக்காங்க. அந்த டான்ஸ் ஸ்டெப்பு, 2-3 கிஸ்ஸின்ஸு, அப்புறம் ரொம்ப அந்த கவர்ச்சியாக காட்டுறதுக்காக தான் அந்த ஹீரோயினை வச்சுருக்காங்க இந்த படத்தில். அவங்க என்ன யூசேஜ் அப்படின்னா, ஒரு இடத்துல அவங்க தெரியாதனமாக ஒரு ட்விஸ்ட்டு, அந்த ட்விஸ்ட்டை பார்க்குறப்ப ஐயோ சாமி என்னடா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது நீங்கள் படத்தில் பார்க்குறப்ப தெரியும் ஹீரோயினுக்கு ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் காமெடி இருக்கா அப்படின்னா காமெடி அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு இடத்துல வருது, அதெல்லாம் சிரிக்க வைக்கிற மாதிரி இருந்தாலுமே அந்தளவுக்கு பெருசாக வந்து என்ன சொல்கிறது நல்ல காமெடியானு சொல்ல முடியாது. இப்போ வெளில பார்த்தா வந்து கிரிஞ்சாக தான் தெரியும், ஆனால் உள்ளே வந்து இருக்கிறப்ப அந்த சீனுக்கு மின் அமைதியாக இருந்ததுக்கும் இப்போ கொஞ்சம் லைட்டாக சிரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்படி நான் சொல்ல வரேன். இந்த படத்தில் மைக் டைசனுடைய போர்ஷன்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா காமெடியாகவே பண்ணிட்டாங்க. மைக் டைசன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆள், அவர் வந்து எவ்வளோ வந்து டெர்ரா காமிக்க முடியுமோ அவ்வளோ டெர்ரா காமிக்கலாம். அப்படி காமிக்காமல் ஏதோ பஞ்சு மாஸ்டர் மாதிரி இவர் வந்து காமெடி பஞ்சு மாஸ்டர் வந்து போகிறாரு, வராரு பேசுகிறாரு, டைலாக் பேசுகிறாரு, என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு விஜய் தேவர்கொண்டாவும் மைக் டைசனும் அடிச்சுக்கிறாங்க மாற்றி மாற்றி. அது பயங்கரமாக அடித்து அல்ல வேறு ஒரு எமோஷன் வேறு அதில்,
எமோஷன் வச்சு அதான் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து ப்ரூவ் பண்ணாரு. ஆல்ரெடி விஜய் தேவர்கொண்டாக்கு அங்க ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கு, அந்த மேட்ச்ல விஜய் தேவர்கொண்டாக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தலைமை வந்து இங்க ஹீரோயினை காப்பாத்த வந்திருக்க இடத்துல தான் மைக் டைசனை மீட் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஓகேவா, இவங்க சண்டை போடுறத ஒருத்தன் லைவா எடுத்து போட்டுட்டு இருக்கேன் சோசியல் மீடியால, அதை அப்படியே கனெக்ட் பண்ணி எம்எம்ஏ அங்க நடக்கிற அந்த மேட்ச்ல போட்டிருக்கேன், அப்படியே லைவா அப்படியே அங்க கனெக்ட் பண்ணிட்டேன். எவனாச்சும் அப்படி பண்ணுவானாயா? அதுதான் வந்து வின்னர் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் முடிப்பாங்க பாருங்க. அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. என்னடா அது, மைக் டைசன் அடிச்சு வீழ்த்திட்டாரு, இவரு தான் ஹீரோ 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 அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இது லாஜிக்கு? இந்த லாஜிக்லாம் வடக்கணிச்சுக்கெல்லாம் பிடிக்கும், நம்ம ஆளுங்களுக்குலாம் இதெல்லாம் செம்ம கிரிஞ்சா கூட இருக்காது. அடி எப்பா சாமி முடியலடா போங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே காண்டாய் உட்காந்தா அப்படியே ஒரு பாட்டு, ஹிந்தி பாட்டு, கொக்கா கொக்கா செல்லக்குட்டி பெண்ணே கோக்கா கோக்கா ஏதோ ஒரு பாட்டு. அந்த பாட்டு கேட்கறதுக்கு அப்படியே நார்த் இந்தியன் ஸ்டைல் இருந்தது. ஓகே, கொஞ்சம் கூலான அப்படியே பார்த்தா திடீர்னு பார்த்தா படத்தை முடிச்சு போட்டான். அப்படியே அப்படியே லைனாக வருது மேலே, சரு 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 யாரெல்லாம் நடித்தாங்க, எத்தனை பேர் பாடினாங்க, ஆடினாங்க, ஓடினாங்க அப்படின்றத பார்த்துல எல்லாமே வந்துச்சு. அதெல்லாம் பார்த்த உடனே ஓ இது ஒருவாள் சீனாக இருக்கும் போல படத்தில் அப்படின்னு பார்த்தா படம் முடிஞ்சு அவ்வளோதான். அப்புறமா தான் லைட்டை போட்டான் எந்திரிச்சு வந்தேன். அப்புறம் வெளில வந்து பார்த்தா படம்க்கு யூஸ் அப்படின்னு யோசிக்கிறப்ப ரெண்டு மூணு இடத்துல கொஞ்சம் லைட்டாக காமெடி, அதுவும் காமெடி கிடையாது சில பேருக்கு, பட் ஆனால் ஓகே அந்த சுமாராக இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக சின்னதாக சிரிக்க வைக்கிறமா வந்தாலே ஓகேப்பா, நிம்மதியாக இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக போச்சு. அதை தாண்டி இந்த படத்தில் ஃபைட்டுக்குன்னு ரசிக்கிறமா இருந்துச்சு. அப்புறம் அந்த சாங்ஸ் வந்து கேட்கறதுக்காக இருக்கட்டும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அந்த அக்கடி பிக்கடி சாங்லாம் உண்மையிலே அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் நல்லா இருந்தது, நல்லா ரசிக்க வைக்கிற மாதிரி தான் பண்ணாங்க. டான்ஸு ஃபைட்டு எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண இந்த டீம் படத்தோட ஸ்க்ரீன் பிளேல கான்சன்ட்ரேட்டே பண்ணல. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இந்த படம் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் கொடுக்குற காசு 130 ரூபா, எனக்கு 130 ரூபா போச்சு. அதனால் யோசிச்சுக்கோங்க, தியேட்டரில் போய் உங்கள் காசை கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் கண்டிப்பாக கிடையாது. டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்லையோ விஜயிலோ வந்தால் மட்டும் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறதான் என்னோட ஒப்பீனியன். நான் அவசரப்பட்டு தியேட்டர் போய் பார்த்துட்டேன். லைகர் லைகர் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியமாக விஜய் தேவர்கொண்டா மேலே பைத்தியமாக போய் பார்த்தேன், பைத்தியமாக திரும்பி வந்துட்டேன். அதனால் யோசிச்சுக்கோங்க, இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இந்தி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி படத்தை எடுத்துருப்பாங்க போல. அதே மாதிரி சேலை தான் இருந்துச்சு. எப்பா சாமி என்னால் விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டான். அப்புறம் இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட விருப்பம் தான். பாசிட்டிவாக தான் சொல்லலாம் தான் பார்த்தேன், பாசிட்டிவாக சொல்கிறதுக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை. சொல்லன்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த படத்துக்கு நாம கொடுக்குற ரேட்டிங்ஸ் என்ன அப்படின்னா